السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله. أما بعد، أنبيكم مديبكم ريا إسلامية سخودنا سوادري هلا نبي صلى الله عليه وسلم أبرخلين நாலாந்த நிகழ்ச்சிகள் தொடர் பயான் நிகழ்ச்சியின் மீண்டும் ஒரு அமர்வில் உங்கள் அனைவரையும் நாம் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாம் இதுவரைக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதானுடைய ஃபஜ்ருடைய அதான் கேட்டதிலிருந்து அடுத்த நாள் ஃபஜ்ருடைய அதான் ஒலிக்கும் வரைக்குமான இடைப்பட்ட நேரத்தில் செய்யக்கூடிய பல்வேறு செயற்பாடுகளை நாம் பார்த்தோம். இந்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கையை நாம் எடுத்து பார்க்கும் பொழுது நமக்கு பல்வேறு விதமான ஆழமான கருத்துக்களை புரிய முடியுமாக இருக்கின்றது. அந்த கருத்துக்களில் முக்கியமான சில விடயங்களை மாத்திரம் நாம் நமது இந்த தொடர் பயான் நிகழ்ச்சி இந்த இறுதிக்கட்டத்திலே நாம் பார்க்க இருக்கின்றோம். அதனுடைய முதலாவது அம்சமாக நாம் கவனிக்க முடியுமான ஒரு முக்கியமான ஒரு விடயம்தான், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் கடைபிடித்த அந்த சமநிலை. சமநிலை என்று சொன்னால், குறிப்பிட்ட ஒரு விடயத்துக்கு மாத்திரம் முக்கியத்துவம் அளித்து ஏனைய விடயங்கள் எந்த விதமான குறையும் செய்துவிடாமல் ஒவ்வொன்றுக்கும் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வழங்கப்பட வேண்டுமோ அந்த முக்கியத்துவத்தை அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழங்குவதற்கு தவறவில்லை. மக்களுக்கும் அல்லாவுக்கும் செய்ய வேண்டிய உரிமையில் தனக்கும் தனது உடம்புக்கு அல்லாவுக்கு தனது மனைவிமாருக்கு தனது குடும்ப உறுப்பினர்களுக்கு நண்பர்களுக்கு ஏனைய மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய உரிமைகளில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விதமான குறையும் செய்யாமல் அவற்றை பரிபூர்ணமாக வழங்கினார்கள். இது ஒரு சமநிலை. அதேபோல் வாழ்வின் பல்வேறுபட்ட அம்சங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே அழகான முறையிலே நடைமுறைப்படுத்தி காட்டினார்கள். வணக்க வழிபாடுகளாக இருந்தாலும், தனக்கு ஒப்படைக்கப்பட்ட தூதுப்பணியாக இருந்தாலும், தனது குடும்பத்தினுடைய உரிமைகள், தனது நண்பர்களை சேர்ந்து நடத்தல், தனக்குரிய உரிமைகளை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவனத்தில் கொள்ளுதல், இப்படி வாழ்வின் என்னென்ன தேவைகள் எல்லாம் இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சரியான முறையில் நிறைவேற்றினார்கள். எந்த விதமான உரிமைகளிலும் குறை வைக்கவில்லை, எந்த விதமான கடமைகளையும் விட்டுவிடவில்லை. மாற்றமாக ஒவ்வொரு விடயங்களையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதற்குரிய முக்கியத்துவத்தை கொடுத்து அணுகியிருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் கவனிக்க முடியுமான ஒரு விடயமாக இருக்கின்றது. இரண்டாவது விடயம், முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை ஒரு நாளுடைய அந்த நிகழ்ச்சிகளை நாம் எடுத்து பார்த்தால் அது முழுமையாக நிரம்பி வழியக்கூடிய பல்வேறு விதமான சேவைகள், செயற்பாடுகள், நிகழ்ச்சிகளினால் நிரம்பி வருகின்றன. நிரம்பி வருகின்றது நபி அவர்களுடைய ஒவ்வொரு நாளும். ஆனாலும் அந்த அவர்களுடைய மிகவும் பிஸியான அந்த ஷெடியூலாக இருந்தாலும் கூட அவர்கள் பதற்றத்திலோ தடுமாற்றத்திலோ இருக்கவில்லை. எந்த விதமான கலக்கமும் அவர்களுக்கு காணப்படவில்லை. எங்களுக்கு தெரியும், நம்மில் ஒருவருக்கு ஒரு நாளைக்கு அதிகமான வேலைப்பழுக்கள் இருந்தால் அவர் எந்த ஒரு வேலையும் ஒழுங்கான முறையிலே செய்ய முடியாமல் தடுமாறுவார். எதனை முதலாவது செய்வது, எதனை விடுவது, எதனை செய்வது என்பதை புரியாமல் பல்வேறு விதமான சங்கடங்களுக்கு உள்ளாவதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு நாளும் பல்வேறு விதமான பணிகளை உள்ளடக்கியதாக இருந்திருக்கின்றது. பல்வேறு தரப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் கூட அவர்கள் பதற்றமோ தடுமாற்றமோ உள்ளவர்களாக இருக்கவில்லை. மாற்றமாக நிதானம் உள்ளவர்களாக, சாந்தமான மனம் உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏதாவது ஒரு விடயத்தை செய்வதை நாம் பார்த்தால் எப்படி இருக்கிறது, அவர்களுக்கு இது மாத்திரம்தான் பணி போல, வேறு எதுவும் வேலை இல்லை என்பது போன்றுதான் நமக்கு நினைப்பதற்கு தோன்றுகிறது. ஏன், தனது குடும்பத்தினர் இருந்தால் அவருடைய குடும்பத்தினர்கள் உணரமாட்டார்கள்,
இவர்களுக்கு வேறு ஏதோ ஒரு தேவை வெளியில் இருக்கிறது என்பதை அவர்கள் உணராத அளவுக்குத்தான் நபி அவர்கள் அவர்களுடைய மனம் ஒன்றித்து அவர்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது நேரத்தை கழிப்பார்கள். அதேபோல் தனது நபித்தோழர்கள் சஹாபாக்களுடன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்தால் முழுமையாக அவர்களுடைய விடயங்களில் கவனம் செலுத்துவார்கள். இன்னொரு முக்கியமான வேலை இருக்கிறது, எனவே அவசரமாக முடித்துவிட்டு செல்ல வேண்டும் என்ற உணர்வுடன் இருப்பது போன்று சஹாபாக்களுக்கு தெரிய மாட்டாது. ஆனால் உண்மையில் நபி அவர்களுக்கு வேறு வேலைகள், பல வேலைகள் இருக்கும். ஆனாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லோருடனும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பது கொடுப்பதாகத்தான் அவர்களுடைய செயற்பாடுகள் காணப்பட்டது. எனவே அன்புக்குரிய சகோதரர், இது ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஏதாவது யாராவது ஒரு மனிதனுடைய அழைப்பின் பேரிலோ அல்லது அவருடைய தேவையை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கும் பொழுது, அவர்கள் உரையாடி கொண்டிருக்கும் பொழுது, எப்படியாவது அவரை விட்டு நாம் விலகிச் செல்வதற்கான விடயங்களில் நாம் ஈடுபட்டு விடக்கூடாது. அனைத்து விடயங்களையும் நாம் அழகான முறையிலே ஒழுங்குபடுத்த வேண்டும். இதனைத்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூன்றாவது முக்கியமான வாழ்க்கையின் முக்கியமாக நபி அவர்கள் கடைபிடித்த அம்சமாக நாம் பார்க்கின்றோம். வாழ்க்கை நபி அவர்களுடைய முழு வாழ்க்கையும் ஒழுங்குபடுத்தப்பட்டது. ஆனால் சலிப்பானதாகவோ எந்த விதமான நெகிழ்வுத்தன்மற்றதாகவோ இருக்கவில்லை. சிலர் தாம் என்ன டைம் மேனேஜ்மெண்ட், நேர ஒழுங்குகளை பின்பற்றுவதாக சொல்லிக்கொள்வார்கள். ஆனால் அங்கு பல்வேறு விதமான நெகிழ்வுத்தன்மையற்ற போக்கு அவர்களிடத்திலே காணப்படும். அப்படியென்றால் குறிப்பிட்ட நேரத்தை முடிவு செய்தால் அதிலே கட்டாயம் அந்த வேலையை முடித்துத்தான் ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி சில மக்களை கூட அவர்கள் பகைத்து கொள்வதற்கு தயங்க மாட்டார்கள். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி இருக்கவில்லை. தனது வாழ்க்கையின் ஒவ்வொரு செயற்பாடுகளையும் அவர்கள் ஒழுங்குபடுத்தி இருந்தார்கள். ஆனால் தேவைப்பட்டால் அதிலே நெகிழ்வுத்தன்மையையும் கடைபிடிக்கக்கூடியவர்களாக நபி அவர்கள் காணப்பட்டார்கள். எனவே நாங்கள் பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தொழுகைகளுக்கு பின்னால் உரை நிகழ்த்துவார்கள். சில நேரம் உரை நிகழ்த்த மாட்டார்கள், சில நேரம் நீளமான நேரம் நபித்தோழர்களுடன் அமர்ந்திருப்பார்கள், இன்னும் சில வேளை குறுகிய நேரம் அமர்ந்திருப்பார்கள். இப்படி நபி அவர்கள் அந்த தேவைக்கேற்ப, சூழலுக்கேற்ப, பிரச்சனைகளுக்கேற்ப தனது அந்த நிகழ்ச்சி நிரலை மாற்றி அமைக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். நாம் நேரத்துக்கு செய்யப்படக்கூடியவர்கள் என்று சொல்லிக்கொண்டு மற்றவர்களுடைய மனங்கள் புண்படக்கூடிய விதத்திலே நடந்து கொள்ளக்கூடாது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலிருந்து நாம் பெறக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு படிப்பினையாக இருக்கிறது. அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே எளிமை காணப்பட்டது. சாதாரண வாழ்க்கை மிகைப்படுத்தப்பட்ட கண்ணியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. மிகைப்படுத்தப்பட்ட கண்ணியத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. தனது சபைகளிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதாரணமாக எல்லோருடனும் சர்வ சாதாரணமாக உரையாடுவார்கள். சஹாபாக்கள் கவலைப்பட்டால் நபி அவர்கள் தனது கவலையை வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் சந்தோஷப்பட்டால் நபி அவர்கள் தனது சந்தோஷத்தை, மகிழ்வை வெளிப்படுத்துவார்கள். இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களாக சேர்ந்து அவர்களுடைய இன்ப துன்பங்களிலே பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். தனது உள்ளத்தால் அந்த சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றித்து இருந்தார்கள். அதே போல் சஹாபாக்கள் நபி அவர்களுடன் உள்ளத்தால் நபி அவர்களை விரும்பி அவர்களுடன் ஒன்றாக இருந்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போல் நபி அவர்களுடைய வீட்டிலும் வீட்டுக்கு வெளியே அவர்களுடைய சபைகளிலும் எப்பொழுதும் சந்தோஷம், அமைதி, நிம்மதி காணப்பட்டது. பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் காணப்படவில்லை. ரசூலுல்லாஹ்வுடைய சபையாக இருந்தாலும் அங்கும் நகைச்சுவைக்கு இடம் இருந்தது என்பதை நாம் பார்க்கின்றோம். அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாட்டுக்களை கண்டுகளிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எங்களுக்கு தெரியும், ஒரு பெருநாள் தினத்திலே ஹபஷாவை அபிசீனிய அவையைச் சேர்ந்த சிலர் பள்ளி வாயிலே
விளையாடி கொண்டிருக்கிறார்கள், ஆயுதங்களினால் விளையாட்டி கொண்டிருக்கிறார்கள். இதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டுகளித்தது மாத்திரமல்ல, தனது மனைவியையும் அதனை கண்டுகளிக்குவதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி வழங்குகிறார்கள். ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபி அவருடைய தோளிலே தனது நாடியை வைத்து கொண்டு அதனை கண்டுகளித்தார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம் வீட்டில் இருந்தவாறு. அதேபோல பெருநாள் தினத்திலே சிறுவர்கள் சிறுமிகள் ஆயிஷா ரழியல்லாஹுடைய வீட்டிலே அந்த தாளத்தை வைத்து பாட்டு படித்து கொண்டிருந்த பொழுது அதனை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தார்கள். இது பெருநாள் தினம், அதிலே அனுமதிக்கப்பட்ட ஒரு விடயம் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதித்தார்கள். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தலைவர் என்பதற்காக வேண்டி கடுமையான முறையிலே அவர்கள் நடந்து கொள்ளவில்லை. இறையச்சம் உள்ளவர் என்பதற்காக வேண்டி உலகத்தினுடைய உலகத்திலே அனுமதிக்கப்பட்ட இன்பங்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவிர்ந்து வாழுமாறு நமக்கு வழிகாட்டவில்லை. மாற்றமாக அவ்வாறு நடந்து கொள்வதற்கு முயற்சித்தவர்களை நபி அவர்கள் தடை செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். மூன்று பேர் வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே நபி அவர்களுடைய வணக்க வழிபாடுகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை நபி அவர்களுடைய மனைவியிடத்திலே விசாரித்துவிட்டு அவர்களுடைய பார்வையில் நபி அவர்கள் செய்யக்கூடிய வணக்க வழிபாடுகள் குறைவாக இருக்கிறது என்று எண்ணுகிறார்கள். ஏற்கனவே அதனைத்தான் நாம் ஆரம்பத்திலே சொன்னோம், ரசூலுல்லா வாழ்க்கை எப்பொழுதுமே வணக்க வழிபாடுகளையே கழிந்து செல்லவில்லை. மாற்றமாக வணக்க வழிபாடுகளையும் கழித்தார்கள். அதே போல ஏழைய உலக காரியங்களிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வார்கள். ஆனால் அந்த மனிதர்கள் என்ன நினைத்தார்கள், உலக காரியங்களில் ஈடுபடுவது இஸ்லாத்துக்கு முரணானது அல்லது தக்குவாவுக்கு முரணானது என்று அவர்கள் நினைத்ததன் காரணமாக அவர்கள் நான் இதற்கு பின்னால் திருமணம் முடிக்க மாட்டேன் என்று ஒருவரும், இன்னொருவர் இரவு பூராக நான் தூங்க மாட்டேன் என்று ஒருவரும், இன்னொருவர் நான் எந்த நாளும் ஒவ்வொரு நாளும் நோன்பு நோட்கப் போகிறேன் என்று முடிவெடுத்தார்கள். இதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது எனது சுன்னாவுக்கு மாற்றம் என்பதாக சொன்னார்கள். எனது சுன்னாவுக்கு மாற்றம் என்பதாக சொன்னார்கள். எங்களுக்கு தெரியும் இன்னொரு சம்பவம், ஒரு சஹாபி திருமணம் முடித்ததிலிருந்து தனது மனைவியுடன் உறவுலே ஈடுபடவில்லை. காரணம் என்ன, அவர் பகல் பூராக நோன்பு இரவு பூராக நின்று வணங்குகிறார். இதனை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள், இது தவறு, உனது உடம்புக்கு என்று உனக்கு ஒரு உரிமை இருக்கிறது, உடம்புக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, இவைகளுக்கு நீ அந்த கடமைகளை சரியான முறையிலே செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். இதில் அன்புக்குரிய சகோதரர், நாம் நமது வாழ்க்கையை இவ்வாறு ஒழுங்குபடுத்தப்பட்டதாக எந்த விதமான சடையூமற்றதாக நாம் ஆக்கிக்கொள்வதற்கு பழக வேண்டும். அனைத்து விடயங்களுக்கும் அதற்குரிய முக்கியத்துவத்தை சரியான முறையில் வழங்கி அனைவருடைய உரிமையிலும் எந்த விதமான குறையும் வைக்காமல் நாம் நடந்து கொள்ள வேண்டும். நமது தக்குவா என்ற பெயரிலே நாம் மக்களுடைய வெறுப்பை சம்பாதிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. மாற்றமாக நமது தக்குவா எப்பொழுதும் அந்த தக்குவாவை மக்கள் நேசிக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்க வேண்டும். அப்படித்தான் அந்த இஸ்லாம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறது. எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த விடயங்களை நமது வாழ்க்கையில் பின்பற்றுவதற்கு தௌஃபிக் செய்வானாக. இன்ஷா அல்லாஹ் மேலும் சில முக்கியமான ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையிலிருந்து பெற வேண்டிய கருத்துக்களுடன் உங்களை சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.